வணக்க மக்களே, இன்று முதல் பெண்களுக்கு இலவசம், தமிழக அரசு திடீர் அறிவிப்பு. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய தமிழக அரசுடைய உண்மையான அறிவிப்பை உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆளும் திமுக அரசாங்கம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு என்ன நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அதில் முக்கியமா கவனிக்கப்படக்கூடிய வாக்குறுதியாக இரண்டு வாக்குறுதிகள் இருந்துச்சு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, சாரி, மூன்று வாக்குறுதி இருந்துச்சு. அதுல ஒன்னு வந்து பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், அதே போல குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய், 100 நாள் விலை 150 நாட்களாக மாற்றப்படும். இந்த மாதிரி வாக்குறுதி, இன்னும் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா, ஜெயித்து ஆட்சிக்கு வந்த உடனே பெண்களுக்கு அனைத்து இடங்களும் இலவச பேருந்து பயணம் அப்படின்னு சொல்லி நடைமுறைப்படுத்திட்டாங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செப்டம்பர் மாதம் வாக்குறுதி, அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் அப்படின்னு சொன்னது, குடும்பம் தகுதி நபர்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி இப்ப அவங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 100 நாள் விலை 150 நாட்களாக மாற்றம் செய்யலாது, வரக்கூடிய நாட்களில் மாற்றம் செய்வார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்படி பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் அனைத்து இடங்களிலுமே பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் போயிட்டு இருக்காங்க. மலை பிரதேசங்கள், மலைப்பகுதியில் வாழக்கூடிய பெண்கள் இன்ன வரைக்கும் கட்டணம் செலுத்தி தான் போயிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் பஸ் போகாது, அதற்கு பதிலாக சின்ன சைஸ் இருக்கக்கூடிய பஸ்களோ மினி பஸ்களோ இந்த மாதிரி பஸ் தான் போயிட்டு இருக்கு. அங்கேயுமே இனி வரக்கூடிய காலங்களில் அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இலவச பேருந்து பயணமானது அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் கொஞ்ச நாளைக்கு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. அதோடைய அறிவிப்புகள் பாத்தீங்க அப்படின்னா, இன்றைய தினத்திலிருந்து அந்த மலை பிரதேசங்களில் வாழக்கூடிய பெண்களுக்குமே பாத்தீங்க அப்படின்னா இலவச பேருந்து பயணம் அப்படின்னு சொல்லி உதகையில அந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறாங்க. அப்ப உதகை அப்படின்னு சொன்னா நீலகிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல பாத்தீங்கன்னா மலை பிரதேசங்கள் வாழக்கூடிய பெண்கள் இலவசம் அவங்களும் பேருந்து பயணம் பண்ணிக்கலாம். இன்றையில இருந்து அந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. இந்த திட்டம் அனைத்து மலை பிரதேசங்களும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய எங்கெங்க மலை பிரதேசங்கள் இருக்கிறதோ அங்க அனைத்து இடங்களிலுமே வரக்கூடிய நாட்களில் மிக விரைவாகவே தொடங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பையும் நம்ம அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்காங்க. அது மட்டுமல்லாமல் தற்போது இருக்கக்கூடிய சூழலை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது உரிமை தொகை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் தகுதி நபர்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஆனா அந்த மகளிர் இலவச பேருந்து பயணம் அப்படிங்கிறது யார் வேண்டுமானாலும், பெண்களாக இருந்தால் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் பயணிக்கலாம். இப்ப வந்து தொலைதூரம் போகக்கூடிய நபர்கள் கூட நிறைய நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா 2-3 பஸ்கள் இறங்கி இறங்கி மாறி மாறி போகக்கூடிய மக்கள் கூட இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த திட்டம் மிகவும் ஒரு பயனுள்ள திட்டமாகத்தான் தமிழக பெண்கள் இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல இந்த 100 நாள் விலை 150 நாட்களாக மாற்றப்படக்கூடிய திட்டம் மிக விரைவாகவே அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளிவந்துகிட்டு இருக்கு நண்பா. மொத்தத்தில் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.